கிடைத்தது எளிமையான சில சத்தியங்கள், உண்மைகள், நம்முடைய உடலில் இருக்கிற ஏழு சக்கரங்களை பற்றிய சில சத்தியங்கள். அதற்கு பிறகு சக்கரங்கள் ஏழையும் உயிர்ப்பிக்க வைக்கும் ஒரு தியானத்தை செய்வோம். என்னுடைய வாழ்க்கையில பல ஆன்ம ரீதியான ஆராய்ச்சிகளை செஞ்சிருக்கேன். அதோட சாரங்கள் அத்தனையும் பல வகுப்புகளா வகுத்து வச்சிருக்கோம். ஆனந்த ஸ்புரணா, நித்யானந்த ஸ்புரணா, மூணு விதமான வகுப்புகளா வகுத்திருக்கோம். அது எல்லாத்தினுடைய சாரத்தையும் இந்த மூன்று நாட்களில் அளிக்க முயற்சிக்கின்றேன். அதனால உடலும் மனதும் இந்த மூன்று நாளுக்குள் உங்களுக்கு ஒரு புது மாற்றத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாகவே இத்தனை தியானங்களையும் செய்ய வைத்து இந்த கருத்துக்களையும் உள்வாங்க வைக்கக்கூடிய தேவை இருக்கு. தவம் இல்லாமல் வேற எதுவும் நடக்க முடியாது. வெறுமனே பேசுறதை கேட்கறதுனால மட்டும் எதுவும் நடந்துட முடியாது. நீங்களும் இணைந்து செய்தாக வேண்டும். நல்லது. அடுத்தது இந்த ஏழு சக்கரங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். முதல்ல ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏழு சக்கரங்களை பற்றிய கருத்துக்கள் ஒரு நம்பிக்கையாக மட்டும் இருந்தது. ஒரு நம்பிக்கை மாதிரி அவ்வளவுதான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏழு சக்கரங்களை பற்றிய அறிவியல் நிரூபிக்கப்பட்ட உண்மை. எர்லியன் போட்டோகிராஃபின் எக்ஸ்ரே மாதிரியே ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் போட்டோகிராஃபி. இந்த சக்கரங்களை ரொம்ப அழகாக போட்டோகிராஃப் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. கேலியன் போட்டோகிராஃபி மூலமா இந்த சக்கரங்களின் இருப்பு நிரூபிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய உடம்புல இருக்கிற ஏழு முக்கியமான சக்தி மையங்கள் போட்டோல பார்த்தீங்கன்னா இருக்கு. முதுகெலும்பு நுனி முடிகிற இடம் மூலாதார சக்கரம், ரூட் சென்டர்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இரண்டு அங்குலம் மேல சுவாதிஷ்டான சக்கரம்னு சொல்லுவோம். அதுக்கு மேல தொப்புள், தொப்புள் கொடியில அமைந்திருக்கிற வெளி பட்டன் மேல இருக்கிறது மணிப்பூரக சக்கரம். இதய மத்தியில் இருக்கிறது அநாகத சக்கரம். அதை தாண்டி தொண்டை குழியில் இருக்கிறது விசுத்தி சக்கரம். உருவ மத்தியில் இருக்கிறது ஆக்ஞா சக்கரம். உச்சந்தலையில் இருக்கிறது சகசிரார சக்கரம். இந்த சக்கரங்களுடைய பேரை நீங்க தெரிஞ்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை. பேரை நீங்க மறந்தாலும் தவறில்லை. அது இருக்கிற இடத்தை தெரிந்து கொண்டிருந்தானால் போதுமானது. இந்த சக்கரங்கள் நம்ம உடலும் மனதும் சந்திக்கிற இடம். இந்த சக்கரம் தான் நம்ம உடலும் மனதும் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொள்ளுகின்ற பாகம். சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல உடலும் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொள்ளுகின்ற இடம் இந்த சக்கரம். உடம்பு பாதித்தால் மனசு பாதிக்கும், மனசு பாதித்தால் உடம்பு பாதிக்கும்ன்ற சத்தியத்தை சக்கரங்களை தெரிந்து கொள்வதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு ஆழமான கவலை தருகிற செய்தியை கேட்டீங்கன்னா உடனடியா அன்னைக்கு வயிறு பாதிச்சிடும், ஜீரணமாகாது, இல்ல வாங்கி வரும், வயிறு பாதிக்கும். காரணம் மணிப்பூரக சக்கரம், தொப்புள் கொடியில் இருக்கிற அந்த சக்கரம் கவலையினாலே பாதிக்கப்படும். அதனால நம்முடைய ஒவ்வொரு சக்கரமும் ஒரு உணர்வினாலே பாதிக்கப்படும். ஒரு ஒரு உணர்ச்சியினால டிஸ்டர்ப் ஆகும். மூலாதார சக்கரம், முதுகெலும்பு நுனி முடிவில் இருக்கிற இந்த மூலாதார சக்கரம் அளவுக்கு மீறின கற்பனைகளாலே பாதிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு சக்கரத்தையும் ஆழ்ந்து பார்ப்போம். அந்த சக்கரத்தை பற்றிய அறிமுகம், எந்த உணர்வும் அந்த சக்கரத்தை நேரடியா பாதிக்குது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. உங்களுடைய பல வியாதிகளுக்கான மனத்தின் காரணங்களை கண்டுபிடித்து விடலாம். எந்த மன அமைப்பினால் எந்த நோயில் கஷ்டப்படுறோம், எந்த மன அமைப்பின் காரணமாக நோய் வந்ததும் தெரிஞ்சுக்கணும். அதாவது மூல காரணத்தை தெரிந்து கொண்டு மாற்றுவதன் மூலமாகத்தான் நிரந்தரமான ஆரோக்கியம் நடக்கும். வெறுமனே சிம்டம்ஸ் மட்டும் ட்ரீட் பண்ணோம்னா வியாதி போகாது. அந்த சிம்டம் அடங்கும், ஆனா வேற வியாதியா வரும். நோய்க்கே நாம் தீர்வு கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய மூலமான மனதை ஹீல் பண்ணணும். மனதை ஹீல் பண்ணா மட்டும்தான் நம்மளால உடம்ப முழுசா ஹீல் பண்ண முடியும். இந்த மூலாதார சக்கரம் அளவுக்கு மீறின கற்பனைகளால் எதை பார்த்தாலும் எங்கு சென்றாலும் எதற்கெடுத்தாலும் அதை பற்றி கற்பனை செய்து கொண்டே இருப்பது நிஜத்தோடு வாழ வராமல் இருக்கின்றது. அதனாலதான் மூலாதார சக்கரம் தடைபடுகின்றது.
மூலாதார சக்கரத்தில் நம்முடைய சக்தி ஓட்டம் தடைபடுவதற்கான காரணம் அளவுக்கு மீறின கற்பனை. நீங்களே பார்க்கலாம், உடம்புல உங்களுடைய ரொம்ப நாள் தெரிஞ்ச நண்பரை பார்க்க போகணும்னா கூட அவர்கிட்ட என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு கற்பனை பண்ணிக்கிட்டே தான் போவீங்க. ஒரு நண்பர்கிட்ட கூட நம்மளால ஸ்பான்டேனியஸா ரிலேட் பண்ண முடியறது இல்லை. கற்பனையின் கூட்டிலேயே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு பட்டுக்குள் தனக்காக கட்டிக்கொண்ட கூடு, கடைசியில் அந்த குழுவுக்கே சிறையா மாறிடுற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு உபயோகம் ஆகணும்னு நாம நினைச்ச கற்பனைகள், கற்பனை வளம், கற்பனை சக்தி சில நேரத்துல நமக்கே சிறையா மாறிடு. நிஜத்தை நேரடியா அனுபவிக்க முடியாம நமக்கே ஒரு சிறை மாறி அமைத்துக் கொள்ளுகின்ற இந்த கற்பனை மூலாதார சக்கரத்தின் சக்தி ஓட்டத்தை பாதிக்கின்றது. மூலாதார சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் காரணம் அளவுக்கு மீறின கற்பனை ஓட்டம். நம்முடைய அவேர்னஸ், விழிப்பு உணர்வை நம் கற்பனை ஓட்டத்தின் மனதை நோக்கி கொண்டு வருவோமானால் கற்பனைகள் கலந்துவிடும், கரைந்துவிடும். ஒன்றும் இல்லை, நீங்க கனவு கண்டு கொண்டிருக்கும் போதே பாருங்க, உங்களை பற்றிய நினைவு உங்களுக்கு வருமானால், விழிப்புணர்வு வருமானால் கனவு கரைந்து விடும். நீங்க சில நேரத்தில் தெளிவா பார்க்கலாம், விழிப்புணர்வு வர 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 மெதுவா கனவு கரைஞ்சிக்கிட்டே போகும். விழிப்புணர்வுக்கு கனவை கரைக்கின்ற சக்தி உண்டு, கனவை கலைக்கின்ற சக்தி உண்டு. அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம். ஒரு இரண்டு அங்குலம் மேல இருக்கிற மூலாதாரத்துல இரண்டு அங்குலம் மேல இருக்கிற சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம். தொப்புளுக்கும் முதுகெலும்பு நுனியின் முடிவுக்கும் நடுவில் இருக்கிற சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சக்கரம் பயத்தினாலே மூடுகின்ற, ஆனா ஏதாவது பாம்பை பார்த்தாலோ இல்ல பயத்திருக்கின்ற செய்தி கேட்டாலும் அடிவயிறு கலங்கிடும், அடிவயிறு கலங்கிடும். காரணம் இந்த சக்கரம் பயம் அப்படிங்கிற உணர்வோடு சம்பந்தப்பட்டது. எந்த பயம் வந்தாலும் சார் அடி வயிற்றுலதான் பளிச்சு அந்த பியர் ஸ்ட்ரோக் ஃபீல் பண்ணுவீங்க. பியர் ஸ்ட்ரோக் ஃபீல் பண்றது இந்த அடிவயிறு தான். இந்த பயம் அப்படிங்கிற பயத்தாக்குதல் சொல்றது, பயம் மற்றும் பயத்தாக்குதல் இந்த சக்கரத்தை மிக மோசமாக பாதிக்கின்றது. பயத்தாக்குதல் உங்களை கவும் பொழுது அதுல தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி உங்களுடைய அவேர்னஸ் அந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்குது, அங்க என்ன நடக்குதுன்னு அமைதியா பாருங்க. மரணம் வரப்போகுதுன்றதுக்காக நீங்க பயந்து பயம் வருகிறது அப்படின்னு நினைக்காதீங்க. பயம் வர்றதுனாலதான் மரணத்தை ரொம்ப சீக்கிரமா உங்களை நோக்கி அழைக்கிறீங்க. நிகழ்ச்சியினால் பயம் வருவதுங்கிறது ஒண்ணு, பயத்தாலே அந்த நிகழ்ச்சி கெட்ட நிகழ்ச்சி உங்களை நோக்கி நீங்க ஈர்க்கறீங்க அப்படிங்கறத இன்னொரு ஆழமான ஒண்ணு. பயத்தாக்குதல் உங்களுக்குள்ள நடக்க நடக்க பயம் அதிகமாக அதிகமாக நெகட்டிவான நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை முறையையும் உங்களை அறியாமலே உங்களை நோக்கி ஈர்க்கின்றீர்கள். எந்த சேனலை நோக்கி உங்க டிவியை டியூன் பண்றீங்களோ அந்த சேனலை பார்க்கலாம். அந்த மாதிரி பயத்தை நோக்கி உங்க மனசை டியூன் பண்ண எதிர்மறையான விஷயங்களை நிகழ்ச்சிகளைத்தான் உங்க வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எதிர்மறையான நபர்களைத்தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க, எதிர்மறையான நிகழ்ச்சிகளை தான் பார்ப்பீங்க, எதிர்மறையான விஷயங்களை தான் உங்க லைஃப்ல பார்த்துட்டே இருப்போம். சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது பயத்தோடு தொடர்புடைய சக்கரம். உங்களுடைய உணர்வையும் விழிப்புணர்வையும் சுவாதிஷ்டான சக்கரத்துல இருந்து வந்து சென்டர் பண்ணீங்கன்னா, இன்டகிரேட் பண்ணீங்கன்னா, அவேர்னஸ் அதிகமாக்கினீங்கன்னா பயம் அப்படிங்கிற உணர்வு அழிய துவங்கும், பயமும் பயத்தாக்குதலும் குறைய துவங்குகிறது. அதுக்கடுத்து மணிப்பூரக சக்கரம். தொப்புள் கொடி மேல இருக்கிற சக்கரம் மணிப்பூரகம். தொப்புள் கொடியில இருக்கிற சக்கரம் தேவையில்லாத சிந்தனையோடு தொடர்புடையது. கவலை கோபம்னு சொல்றோம்யா, கவலையும் கோபமும் நெருக்கமான தொடர்புடையது. தேவையில்லாத சிந்தனை மற்றவர்களை நோக்கி திரும்புமானால் கோபமாக வெளிப்படும், உங்களை நோக்கியே திரும்புமானால் கவலையாக வெளிப்படும். கவலையும் கோபமும் நேரடியா ஒண்ணுதான். உங்களையே நீங்கள் திட்டிக்கிட்டீங்கன்னா அது கவலை, மற்றவர்களை நீங்கள் திட்டுவீர்களானால் அது கோபம். மற்றவர்களை பழிப்பது கோபம், உங்களையே பழித்துக் கொள்வது கவலை. நமக்குள்ள தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிற தெளிவில்லாத கட்டுப்படுத்த முடியாத எண்ண ஓட்டங்களை தான் கவலை கோபம்ன்ற பெயரால சொல்றோம். காரணம் இல்லாமல் பொங்குகின்ற
என்ன ஓட்டம், அதுதான் இந்த மணிப்பூரக சக்கரத்தோடு தொப்புள் கொடியில் இருந்த மணிப்பூரக சக்கரத்தோடு சம்பந்தப்பட்ட உணர்வு. மணிப்பூரக சக்கரத்து மேல உங்களுடைய உணர்வை ஒன்றாக்குவதன் மூலமாக தேவையில்லாத கவலையிலும் கோபத்திலும் உங்கள் சக்தி செலவாவது தவிர்க்கப்படுகின்றது. நான் நினைக்கலாம், எவ்வளவு நாள் நான் என்னுடைய உணர்வை ஒன்றாக்கணும் தான், எவ்வளவு நாள்ன்ற கேள்விக்கு அர்த்தமே இல்லை. இந்த வினாடி உங்கள் உணர்வை ஒன்றாக்குவீர்களானால் இந்த வினாடி உங்கள் மனம் மலரத் துவங்கும், உங்கள் உணர்வு மலரத் துவங்கும், உங்கள் ஆனந்தம் பெருகத் துவங்கும். ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிக்கோள் மாதிரி வச்சுக்கிட்டு என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும்னு நினைக்காதீர்கள். இந்த சத்தியங்களை இப்பொழுது வாழ துவங்குவீர்கள், துவங்குங்கள், இப்பொழுதே அவை உங்களுக்குள் மலரத் துவங்கும். மணிப்பூரகம் நம்முடைய தேவையில்லாத எண்ண ஓட்டங்களான கவலை கோபம் சம்பந்தப்பட்டது. நான் இப்போ சொல்றதுண்டு, குரோனலாஜிக்கல் பிளானிங் வேற, சைக்கலாஜிக்கல் ஒரியிங் வேற. இந்த தினசரி நடவடிக்கைகளை நடத்துறதுக்காக நீங்க பிளான் பண்றது வேற, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு கவலைப்பட்டு கொண்டிருப்பது வேற. உங்க மனோசக்தியில இந்த தினசரி நடவடிக்கைகளை பிளான் பண்றதுக்கு 10% மேல தேவையில்லை. இந்த தினசரி ருட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா பிக்ஸ் ஆயிருச்சு, அது ஒண்ணு மாற்றமே வர்றதில்லை. உங்க வாழ்க்கைய கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்க வீட்டுக்குள்ள நீங்க நடக்கிற பாதை கூட டிஃபைன்டு ரூட் தான். பெட்ல இருந்து எந்திரிச்சு ஒரே மாடிப்படி வழியா தான் கிழ வருவீங்க, ஒரே சோஃபால தான் உட்காருவீங்க. கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கடந்த 6 மாசமா எத்தனை சோஃபா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்கிற எத்தனை சேரை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க எண்ணி பாருங்க. 2க்கு மேல இருக்காரு, ஒரே சோஃபால தான் உட்காருவீங்க, ஒரே டைனிங் ஹால்ல ஒரே சீட்ல உட்காருவீங்க, ஒரே மாதிரி சாப்பிடுவீங்க, வெளியில வந்து ஒரே பாத வழியா வந்து கார்ல உட்காருவீங்க, ஒரே மாதிரி ஆபீஸ் போவீங்க. திரும்பி வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அதே பாதை வழியா தான் நடந்து போவீங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய எல்லா அறைகளையும் நீங்கள் அனுபவிப்பதில்லை, எல்லா பாகங்களையும் நீங்கள் அனுபவிப்பதில்லை. ஏன்னா உங்க ருட்டீன் ஸ்டாண்டர்ட் ஆயிருச்சு. ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரே சேரு, ஒரே மாதிரி திங்கிங், ஒரே மாதிரியான பிளானிங், ஸ்டாண்டர்ட் ஆயிருச்சு உங்க லைஃப். உங்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு உங்களுடைய 10% மனத்திற்கு மேல் தேவையில்லை. 90% மன சக்தி என்ன ஆகுது, அதுதான் சொல்ற சைக்கலாஜிக்கல் ஒரி. குரோனலாஜிக்கல் பிளானிங் போக மீது எல்லா நேரமுமே சைக்கலாஜிக்கல் ஒரியில தான் செலவாகுது. இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, இத ரொம்ப அழகா ஏகார்ட் டோல்ன்ற ஒரு ஆன்மீக எழுத்தாளர் அருமையான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, பெயின் பாடி, வலி சரீரம். அதாவது நடக்க போறத பத்தி அனாவசியமா சிந்திச்சு 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 துக்கத்தை மேம்பா துக்கத்தை அதிகமாக்கிக் கொண்டே இருக்கின்ற வேலை, அதுதான் வலி சரீரம்னு சொல்றோம். அது மணிப்பூரகத்தோட வேலை. இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, என்ன ஆகும், இது போகுமா அது போகுமோ. நான் நினைக்கிறேன் என்னுடைய எதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கான், அவன் இதைத்தான் செய்ய போறான். ஒவ்வொன்றை பற்றியும், ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றியும், ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்மை அறியாமலேயே நம்முடைய மனம் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது, புரியாத துக்கத்தை சேர்த்து கொண்டே இருப்பது, அதான் நம்முடைய மணிப்பூரகத்தினுடைய வேலை. உங்களுடைய விழிப்புணர்வை மணிப்பூரக மையத்தில் ஒன்றாக்குவீர்களானால் உடனடியாக பார்ப்பீங்க அந்த எண்ண ஓட்டங்களுடைய வேகம் 90% குறைந்துவிடும். குரோனலாஜிக்கல் பிளானிங், தினசரி நடவடிக்கைகளை வாழ்வதற்காக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை மட்டும்தான் எடுப்பீங்க. சைக்கலாஜிக்கல் ஒலி, மன ரீதியான கவலைகள் தானாக கரைந்துவிடும். அதான் இந்த மணிப்பூரக சக்கரத்தில் உங்களுடைய விழிப்புணர்வை ஒன்றாக்குவதனால் நடக்கின்ற செயல் பலன். அடுத்து அநாகதம், இதய மத்தியிலே இருக்கின்ற சக்கரம். இந்த அநாகத சக்கரம் அன்போடு தொடர்புடையது, அதனாலதான் அன்பு இதயம் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையும் பிணி பிணைந்து இருக்கின்றது. எல்லா மொழியிலுமே இந்த அன்பு இதயங்கிற இந்த 2 வார்த்தையும் ஒரே பொருள் படுகின்ற 2 சொற்களாக உபயோகப்படுகிறது. ஆங்கிலம் தமிழ் மட்டும் இல்லை, எல்லா மொழிகளிலையும் பாருங்க, ஆர்ட் லவ், 2 வார்த்தையும் அன்பும் இதயம்.
ஒரே ஒரு பொருள் படுகின்ற இரண்டு வார்த்தைகளாகவே உபயோகமாகின்றது. இதயமும் அன்பும் மிக நெருக்கமான தொடர்புடையது. 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது ஒன்றை பார்த்தீங்கன்னா, இல்லை 15 ஆண்டுகளுக்கு பிறகு யாராவது ஒரு தூரத்து உறவினரை பார்த்தீங்கன்னா, இல்லை பால்ய சிநேகிதரை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திடீர்னு பார்த்த உடனே ஒரு ஃபீலிங் கொடுப்பாங்க. அதுதான் அன்புன்னு சொல்லுவோம். நீங்கள பார்க்கணும்னு நினைச்சிருந்தவங்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கொடுப்போம். அதுதான் அன்புன்னு சொல்லுவோம். பார்த்த உடனே இந்த சக்கரத்தில் ஒரு ஆழமான சக்தி கொடுக்கும். இல்லை பார்க்க வேண்டாங்கிற நபரை பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருந்து கொடுக்கும். பார்க்கணும்னு நினைச்ச நபரை பார்த்தீங்கன்னா இதயத்திலிருந்து பொங்கும். பார்க்க வேண்டாம் நினைச்ச நபரை பார்த்தீங்கன்னா வயிற்றுலேருந்து பொங்கும். ரெண்டுத்திலும் வித்தியாசம் இருக்கு. இதயத்திலிருந்து பொங்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வையே ஃபீல் பண்ணும். கூலான இனிமையான ஒரு உணர்வு, ஆழமா ஃபீல் பண்ணும். அன்பு இதயத்தோடு நெருக்கமான தொடர்புடையது. அநாகர சக்கரத்தோடு மிக நெருக்கமான தொடர்புடையது. எப்பப்பெல்லாம் அன்பை அழிக்கின்றீர்களோ அந்த இதய சக்கரம் அநாகர சக்கரம் மலரும், சக்தி பொங்கும். எப்பெல்லாம் யாராவது உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், அன்பு செலுத்தணும் ஏங்கறீங்களோ அப்பெல்லாம் அந்த சக்கரம் மூடிவிடும். அலோன்னஸ், லோன்லியா ஃபீல் பண்ற சஃபரிங் உங்களுக்கு வர்றது காரணம் அநாகர சக்கரம் தான். டிப்ரெஷனுக்கும் லோன்லினஸுக்கும் ரெஸ்பான்சிபிள் இந்த சக்கரம் தான். உங்களுடைய விழிப்புணர்வை அநாகர சக்கரத்தில் ஒன்றாக்கினீர்களானால், ஒன்று குவித்தீர்களானால் லோன்லினஸ் இருக்காது. மற்றவர்கிட்ட அன்பு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க மற்றவர்கள் அன்பை கொடுக்க தோல்விடுவீர்கள். அலோன்னஸ் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. அடுத்து விசுத்தி சக்கரம், தொண்டை குழியில இருக்கிற சக்கரம். இந்த சக்கரத்தோட மிகப்பெரிய உணர்வு, இதோட சம்பந்தப்பட்ட உணர்வு என்னன்னா, பொறாமை குணம். மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய சக்தியில 80% ஒப்பிட்டு பார்ப்பதிலே மட்டுமே வீணாகின்றது. ஒப்பிடுவதனால் மட்டுமே நம்முடைய சக்தியில 80% வீணாகின்றது. இந்த விசுத்தி சக்கரம், விசுத்தி சக்கரத்திலே உங்களுடைய அவேர்னஸ், விழிப்புணர்வை ஒன்றாக்குவீர்களானால் உங்களுடைய தனிச்சிறப்பு, கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்துவீர்கள். ஆர்டிஸ்ட், கலைஞர்கள், ஓவியர்கள், இவங்க எல்லாருக்கும் உரிய சக்கரம் விசுத்தி சக்கரம். இதுல உங்களுடைய உணர்வை ஒன்றாக்குவது, விசுத்தி சக்கரத்தின் மீது தியானம் செய்வது, கலைத்தன்மையை, உங்களுடைய தனித்தன்மையையும், கிரியேட்டிவிட்டியை விழிப்புற செய்யும். அடுத்து ஆன்யா சக்கரம், புருவ மத்தியிலே இருக்கின்ற சக்கரம். இந்த சக்கரம் ஆழமான இனிமையான உணர்வோடு உங்களை வாழ வைக்கும். ஆன்யா சக்கரம் சக்தி குறைந்து விழிப்புணர்வு குறைந்து இருக்குமானால் இறுகி போயிடுவோம். பல நேரத்தில் உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அகங்காரத்தால் இறுகி விடுவோம். அகங்காரத்தால் இருதுதல் அப்படிங்கிறது ஆன்யா சக்கரம் வீக்கா இருக்கிறதால நடக்கிறது. உங்களுடைய விழிப்புணர்வையும் அவேர்னஸையும் ஆன்யா சக்கரத்தை ஒன்று திரட்டி வைக்கும் பொழுது ஆன்யா சக்கரம் மலருமானால், அந்த சக்கரத்தில் உங்களுடைய விழிப்புணர்வு ஆழமாக நிலை கொள்ளுமானால், இனிமைத்தன்மையோடும் எளிமைத்தன்மையோடும் பழகுவதற்கு இனிமையான எளிமையான சுபாவத்தோடு மலர்ச்சியோடு ஆனந்தத்தோடு வாழ்வீர்கள். மலர்வு தன்மையோடு, மலர்ந்த தன்மையோடு இருப்பீங்க. மலர்ச்சி இல்லாம இருக்கிறத மாதிரி வியாதி வர்றதும் கிடையாது. தலை ரொம்ப ஹெவியா மாறிடுச்சுன்னா மலர்ச்சி இருக்காது. அதான் தலைக்கணம்னு சொல்றது. இந்தியாத சகசிரார சக்கரம், உச்சந்தலையில இருக்கிற சக்கரம். இந்த சக்கரம் தான் வாழ்ந்தோங்கிற திருப்தியை நமக்கு அளிப்பது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 90% நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறைகிற மாதிரியே ஃபீலிங் இருக்கும். பணம் இருக்கும், வேலை இருக்கும், புகழ் இருக்கும், உறவுகள் இருக்கும், ஆனா ஏதோ மிஸ் ஆகுது. நமக்குள் ஒரு பூரணத்தன்மை உணராம இருக்கிறது காரணம் இந்த சகசிரார சக்கரம் மலராமல் இருக்கல். உச்சந்தலை இருக்கிற சகசிரார சக்கரத்திற்கு உங்கள் உணர்வை ஒன்றாக்குவீர்களானால், உங்கள் உணர்வை அவேர்னஸ் இருக்கிறீங்கன்னா வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஆழமான திருப்தி உண்டாக துவங்கும். இந்த 7 சக்கரத்தில் ஏதாவது 1 சக்கரத்தில் உங்கள் உணர்வை முழுமையாக நிறுத்தினீர்களானாலும் கூட மற்ற எல்லா சக்கரங்களையுமே தூண்டிவிடுகின்ற சக்தி அந்த உணர்வுக்கு உண்டு.